bringing to all. Now we see exercise 3.18 la part 148. 1 class 147. So 148 la 6th and 7th sum paapro. Namma konja time consume karra idella yerkanave na eludhi vechitta. Idhula a value, b value, c value. A value 1, b value minus 3, c value 2. Then sum of the root alpha plus beta minus b by a. B என்ன கொடுத்திருக்கு மைனஸ் த்ரீ. ஸோ ஏற்கனவே அங்க ஒரு மைனஸ், உள்ள ஒரு மைனஸ். ஏ வேல்யூ 1, ஸோ ஆன்சர் 3. சம் ஆஃப் ரூட் கண்டுபிடிச்சிட்டோம். ப்ராடக்ட் ஆஃப் ரூட் சி பை ஏ. சி என்ன 2 பை 1, ஸோ 2. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ரூட் 4. ஸோ சம் ஆஃப் ரூட், ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ரெண்டுமே நமக்கு தெரியும். இப்போ நம்ம புதுசா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் ஃபார் த The roots are minus alpha and minus beta. இந்த alpha beta இதனுடைய roots. நம்ம நியூவா கண்டுபிடிக்க போற quadratic equation roots minus alpha minus beta. So இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Sum of the root, product of the root. So sum of the root னா இந்த ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணுங்க. So minus alpha minus beta. Minus common எடுத்துக்கிட்டீங்கன்னா alpha plus beta. மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 3. ஸோ மைனஸ் 3. ஸோ சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். ஸோ மைனஸ் ஆல்பா இன்டு மைனஸ் பீட்டா. நம்ம ரிக்வயர்ட் ஈக்குவேஷனுக்கு உண்டான இந்த ரெண்டு ரூட்ஸைய ப்ராடக்ட் பண்ணுறோம். ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். ஸோ ஆல்பா பீட்டா, ஆல்பா பீட்டாவோட ஆன்சரு 2. இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் இதை வச்சுட்டு தான் இந்த ரெண்டு ஆன்சரையும் நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ரிட்டையர்ட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் ஏர் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு 0. நமக்கு புதுசா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வேணும்னா அதுக்குரிய ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் ஏர் plus product of the root equal to 0. So x square minus sum of the root minus 3 x plus product of the root 2 equal to 0. So x square plus 3 x plus 2 equal to 0. So we check the answer. So x square plus 3 x plus 2 equal to 0. So the answer is correct. Next, ஆல்பா பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஃபார்ம் எ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆஃப் திஸ். ஸோ இந்த ஆல்பா பீட்டாங்கிறது இந்த ஈக்குவேஷனுடைய ரூட்டு. நம்ம ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறதுடைய ரூட்ஸ் 1 பை ஆல்பா ஸ்கொயர் அண்ட் 1 பை பீட்டா ஸ்கொயர். ஃபார் திஸ் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் சம் ஆஃப் த ரூட், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ரெண்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி சம் ஆஃப் த ரூட், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிச்சிட்டோம். ஏற்கனவே இங்க சொன்ன அதே மெத்தட் தான் இங்கே இருக்கு. தட் யூ சி நவ் ஃபைண்ட் சம் ஆஃப் த ரூட். ஸோ 1 பை ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் 1 பை பீட்டா ஸ்கொயர். வாட் இஸ் எல்சிஎம்? ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ரெண்டுமே எல்சிஎம்ல வந்துடும். நவ் இது கிராஸ் மல்டிப்ளை பீட்டா ஸ்கொயர் பிளஸ் ஆல்பா ஸ்கொயர். ஸோ வி நோ இந்த ப்ரீவியஸ் கிளாஸ் ஆல்சோ வி நோ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஃபார்முலா ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா. பை இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஆல்பா பீட்டா ஹோல் ஸ்கொயர் இருக்கலாம். ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ஒட்டு மொத்தமா ஆல்பா பீட்டா ஹோல் ஸ்கொயர் இருக்கலாம். ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் பீட்டா என்ன கொடுத்துருக்கு? 3 மைனஸ் 2. ஆல்பா பீட்டா என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? மைனஸ் 1 டிவைடட் பை ஆல்பா பீட்டா. இதனுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்கு? மைனஸ் 1. ஸோ மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணாலும் மைனஸ் கேன்சல் ஆயிடும் 1. ஸோ 3 ஸ்கொயர் என்ன? 9. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். ஸோ ஹியர் டிவைடட் பை இந்த 1. ஸோ 9 பிளஸ் 2 11. 11 பை 1 நோ நீட் டு ரைட். ஸோ ஜஸ்ட் ரைட் 11. ஸோ சம் ஆஃப் ரூட் கண்டுபிடிச்சிருக்கு. Next you are finding product of the root. Product means you are multiplying 1 by alpha square into 1 by beta square. 1 into 1, 1. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்?
alpha beta whole square எடுக்கலாம். So 1 by alpha beta என்ன வச்சுக்கிறோம் minus 1. So minus 1 square. Minus 1 square is nothing but 1. So 1 by 1 equal to 1. So we have formed sum of the root கண்டுபிடிச்சிருக்கிறோம், product of the root கண்டுபிடிச்சிருக்கோம். So require quadratic equation for the x square minus sum of the root x plus product of the root equal to 0. So x square minus sum of the root என்ன கொடுத்திருக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 11. Sum of the root is 11. So 11x plus product of the root என்ன 1 equal to 0. Now we set the answer. So it is x square minus, so we are doing 7th sum now, x square minus 11x plus 1 equal to 0. So this answer is correct. Kindly go through this. Thank you, students.